இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். பணி நிரந்தரம் உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர் நலச்சங்கம் சார்பில் சென்னை எழும்பூரில் போராட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர் கோரிக்கைகள் தொடர்பாக நலச்சங்க தலைவர் சக்திவேல் வேந்தர் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்காணலை தற்போது காணலாம். தமிழ்நாடு தூய்மை தொழிலாளர் நலச்சங்கம் சார்பாக இன்றைக்கு சென்னை எழும்பூரிலே ராஜரத்னம் ஸ்டேடியம் முன்பாக தமிழகம் முழுவதிலும் இருந்து இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் அவருடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சிறப்பு காலமுறை ஊதியம் பெற்று வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும். தூய்மை காவலர்களை கிட்டத்தட்ட 66,065 தூய்மை காவலர்கள் தமிழகத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிரந்தரப்படுத்த வேண்டும். அவர்களுடைய ஊதியத்தை ஊராட்சிகள் மூலமாக நிரந்தரமாக வழங்கிட வேண்டும். அவர்களுக்கான அனைத்து அரசு சலுகைகளும் வழங்கிட வேண்டும் என்று இங்கே கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். அதே மாதிரி தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியம் மூலமாக தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்களுக்கு வந்து அரசு இலவசமாக 11 லட்சம் மதிப்பீட்டிலான இலவச வீட்டை கட்டித்தர வேண்டும். அதேபோன்று தூய்மை காவலர்களுக்கு இலவச குழு காப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும். அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். தூய்மை பணியாளர்களுக்கு ஏற்கனவே வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாத ஓய்வூதியம் 2,000-ஐ 5,000 உயர்த்த வேண்டும். 50,000 ஒட்டுமொத்த பணபலனை 5 லட்சமாக உயர்த்து வழங்க வேண்டும் என்று நாங்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு வந்து தமிழக அரசினுடைய காதுகளுக்கு எட்டுமொத்தமாக இன்றைக்கு நாங்கள் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலருடைய கோரிக்கைகளை கட்டாயம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அதேபோன்று இன்றைக்கு கடந்த ஒரு வாரமாக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றது. அனைத்து துறைகளுக்கும் அதற்கான ஒரு என்ன சொல்கிறது, அதாவது நிதிநிலை இருந்தது. ஆனால் தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும் எவ்விதமான நிதிநிலை என்பது இல்லை, இதுவரைக்கும் இல்லை. ஆகவே தமிழக அரசு அவர்களுக்கான நிதிநிலையை உடனடியாக உருவாக்க வேண்டும். கையால் மலமல்லும் தடை சட்டம் 2013 மற்றும் மறுவாழ்வு திட்டத்தை முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் நிறைவேற்றப்பட வேண்டும். அதேபோன்று தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலனுடைய வாரிசுகளுடைய பொருளாதார மேம்பாட்டிற்காக கோடிக்கணக்கான பணத்தை ஒதுக்குகிறது. ஆனால் அந்த பணத்தை வாங்குவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி அந்த பணம் திருப்பி அனுப்பப்படுகிறது. அவற்றையெல்லாம் திரும்ப கொடுக்க வேண்டும். இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த கோரிக்கையாக வைத்து இன்றைக்கு கவன ஏற்பாடு நடைபெறுகிறது. இப்போ இந்த பட்ஜெட் ஒதுக்குங்கல உங்களுக்கும் சொல்லி எந்த மாதிரியான பட்ஜெட் ஒதுக்கிருக்காங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு அது முழுமையாக வந்து அடங்கும்? எங்களுக்கு எதுவுமே இல்லை. இந்த பட்ஜெட்டை பொறுத்தமட்டில் தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்களுக்கு ஒரு ஏமாற்று பட்ஜெட்டாக தான் இருக்குது. ஊரக வளர்ச்சித்துறையிடமிருந்து எந்தவித ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லை. சரி சார், இப்போ இந்த கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஏதாச்சும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்காங்களா? நாங்கள் 2 மாதத்திற்கு முன்பாக மாநில ஊரக வளர்ச்சித்துறை ஆணையரிடம் இது மாதிரி எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தப் போகிறோம் என்று நாங்கள் கொடுத்திருந்தோம். ஆனால் இதுவரைக்கும் எங்களை பேச்சுவார்த்தைக்கு என்று அழைக்கவே இல்லை. எங்களை ஒரு பொருட்டாக நினைத்தார்களோ இல்லையோ தெரியவில்லை, இன்னும் அழைக்கப்படவில்லை. ஆகவே நாங்கள் இந்த போராட்டத்தை இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்துக்கு அப்புறம் உங்களோட அணுகுமுறை எந்த மாதிரி இருக்கும் எதிர்ப்பு? இந்த போராட்டத்துக்கு பிறகு நாங்கள் தமிழக அரசை அதாவது எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகள் அதாவது சிறப்பு காலமுறை ஊதியம், தொழிலாளர்கள் பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம். தூய்மை காவலர்களை நிரந்தரப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அவர்களுடைய ஊதியத்தை அவர்களுடைய அதாவது ஊராட்சிகள் மூலமாக நேரடியாக வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அது இல்லை என்றால் நாங்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்திற்கு நாங்கள் தயாராகுவோம்.